டெல்லியில் பொங்கல் கொண்டாடிய தமிழர்கள், கலை நிகழ்ச்சிகளுடன் விழா களை கட்டியது. சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெரிந்தது. சரணகோஷம் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஓட்டுக்கு காசு கொடுத்து அடிமையாக்கும் கட்சிகள் பின்னால் ஓடக்கூடாது, மக்கள் மாற வேண்டும், பிரேமலதா அட்வைஸ். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து, 3 இளைஞர்கள் படுகாயம், சிவகாசி ஹாஸ்பிட்டலில் அட்மிட். கோவை தினமலர் அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம், 5 மண்பானைகளில் ஊழியர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. நீர்வள அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட், காய்ச்சல் காரணமாக 3வது முறையாக அட்மிட் ஆகியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அதுதான் பொங்கல் கொண்டாட்டம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. பள்ளிகளுக்கிடையிலான கிரிக்கெட் போட்டியில் 13 வயது மாணவர் யாஷ் உலக சாதனை, 178 பந்தில் 508 ரன் குவித்தார், சர்வதேச அளவில் 2வது இடம் பிடித்து அசத்தல். திமுகவினருக்கு ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து, வீட்டு வாசலில் தமிழ்நாடு வாழ்க என கோலமிட வேண்டுகோள். கவர்னர் பற்றி தரக்குறைவான பேச்சு, திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு அண்ணாமலை கடிதம். கவர்னர் விவகாரத்தில் யாராக இருந்தாலும் வரம்பு மீறி பேசக்கூடாது, புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கருத்து. திருச்சி காவிரி பாலத்தில் வரிசையாக கார்கள் மோதல், போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். உதயநிதி செயல்பாடுகளை தினமும் கவனிக்கிறேன், திமுக இளைஞரணி நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு திருவள்ளூரில் சேவல் சண்டை நடத்தலாம், கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்தது ஹைகோர்ட். இரட்டை மடிப்பு வலைகளை பயன்படுத்தும் காரைக்கால் மீனவர்கள், நடுக்கடலில் சிறைப்பிடிக்க நாகை மீனவர்கள் முடிவு. கொலை முயற்சி வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, லட்சத்தீவு எம்பி தகுதி நீக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக ஆதரவு, ஆதரவு கடிதத்தை தேசிய சட்ட ஆணையத்திற்கு அனுப்பினார் பழனிசாமி. பஞ்சாபில் ராகுலுடன் நடைப்பயணம் செய்த ஜலந்தர் எம்பி சந்தோக் சிங் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து மரணம். மக்களிடம் வாசிப்பு பழக்கம் குறையவில்லை என்பதை புத்தக கண்காட்சிகள் நிரூபிக்கின்றன, சென்னை புத்தக கண்காட்சி தினமலர் அரங்கில் எழுத்தாளர் பிரபுசங்கர் பேட்டி. ஆவடி சிறப்பு காவல்படை வளாகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம், விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன, டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்பு. புதுச்சேரியில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிப்பு, ஹெல்மெட் விழிப்புணர்வை வலியுறுத்தி போலீசாரின் 2-வீலர் ஊர்வலம். டென்ஷனை குறைக்க மாடித்தோட்டம்தான் பெஸ்ட் சொல்கிறார் ரிட்டையர்ட் போலீஸ் எஸ்பி மோகன். நடந்து சென்ற பெண்ணிடம் 12 பவுன் தங்கச் சங்கிலி பறிப்பு, சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு திருடனை தேடுகிறது போலீஸ். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் மகா தீபாராதனை, திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா்.